ஒரு ரொம்ப நாளா முன்னாடி படித்த புத்தகம் மீண்டும் ஒரு நல்ல வடிவமைப்போடு வெளியாகி இருக்கிறது. அறியப்படாத தமிழகம் அப்படின்னு ஒரு புத்தகம், தோ பரமசிவம் ஐயா எழுதின புத்தகம். இந்த புத்தகம் இவர் தோ பரமசிவம் சார் வந்து எனக்கு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாளையங்கோட்டையில் எனக்கு மிக பரிச்சயமான ஒரு பேராசிரியர். அவங்க ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அவங்க எழுதின புத்தகத்தை ஒரு கிளாசிக் நூல் வரிசையில் மீண்டும் ஏற்கனவே வந்த பதிப்பு அந்த புத்தகம் வந்திருந்தது. எதேச்சியாக நேற்று இரவு என்னுடைய படுக்கை அறையில் பக்கத்தில் எப்போவுமே ஒரு 8-10 புத்தகங்கள் வைத்திருக்கக்கூடிய வழக்கத்தை பல ஆண்டுகளாக பின்பற்றி இருக்கிறேன். சும்மா ஒரு 10 பக்கங்கள் 20 பக்கங்கள், அது புனைவு கதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், சமூக நோக்குள்ள ஒரு சிந்தனை உள்ள ஒரு கட்டுரை, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு 10 பக்கங்களை படித்துவிட்டு படுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஒரு வழக்கமாக வைத்திருந்தோன்னா அது ஒரு நாள் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய தன்முனைப்பு மாதிரி வேற எதுவும் வராது. அப்படி வாசித்த ஒரு புத்தகம் வந்து நேற்று தற்செயலாக பார்த்த புத்தகம் இந்த அறியப்படாத தமிழகம். நமக்கு எல்லாம் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள் தெரியும், பல்வேறு நிகழ்வுகள் தெரியும், இன்றைக்கு பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த தமிழகம் 2000 வருஷமா எத்தனை விஷயங்களை கடந்து இன்னைக்கு இருக்கிற நம்முடைய உணவு பழக்கமா இருக்கட்டும், திருவிழாக்களாக இருக்கட்டும், பண்பாட்டு விழுமியங்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் அந்த 2000 வருஷத்துல எங்கெங்கிறதெல்லாம் எது கோர்த்திருக்குங்கிறத ஒரு குட்டியா 100 பக்கங்கள்ல மிக அழகாக எழுதப்பட்ட ஒரு நூல் வந்து அறியப்படாத தமிழகம். ஒரு கோயிலா இருக்கட்டும், பூஜையா இருக்கட்டும், சிறுதெய்வ வழிபாடா இருக்கட்டும், சாதிய அமைப்புகள் எப்படி எல்லாம் இருந்தன என்பதா இருக்கட்டும், ஒரு ஒரு கட்டட வீடு கட்டடம் நிலம் எப்படி இருக்கட்டும், இது எல்லாத்த பத்தி மிக எளிய தமிழ்ல எழுதப்பட்ட புத்தகம் அறியப்படாத தமிழகம். அதை வாசித்து கொண்டிருக்கும் போது அந்த ஒரு வழக்கமா எனக்கு பிடித்த தமிழரினுடைய உணவை பற்றி, அன்றைக்கு இருந்த உணவு எப்படி இருந்தது, ஒரு ஒரு ஊர்ல என்ன மாதிரி உணவு சாப்பிட்டாங்க, வாசிக்க வாசிக்க ஒரு விஷயம் பிரமிப்பா இருந்துச்சு. அவர் நாட்டார் வழக்காற்றியலாக, அதாவது ஃபோக்லோரா, எந்த மாதிரி பழக்கங்கள் இருந்துச்சு, நெல்லை பகுதியில் என்ன உணவு சாப்பிட்டாங்க, மலைப்பகுதியில் என்ன சாப்பிட்டாங்க, இல்லை வேற வேற மாவட்டங்களில் வேற வேற இனக்குழுக்கள் எப்படியெல்லாம் உணவை கையாண்டன என்று படித்து கொண்டே வந்தேன். அந்த படிச்சுட்டே வரும்போது ஒரு விஷயம் என்ன பட்டது அப்படின்னா, எந்த ஒரு உணவாக இருக்கட்டும், பழைய உணவுகள் எதுவுமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு மருத்துவ குணத்தை கொண்டு வச்சிருந்தது தான் அதனுடைய மாபெரும் சிறப்பு. ஆங்கிலத்தில் புதிதாக ஒரு சொல்லை கொண்டு வந்திருக்காங்க, அந்த சொல்லுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷனல் ஃபுட். ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னா உணவு அப்படிங்கிறது வெறுமனே நம்முடைய பசிக்காகவும் ருசிக்காகவும் மட்டும் இல்லை, அதை தாண்டி ஏதாவது ஒரு வகையில் உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய, இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நோயை விரட்டக்கூடிய, இல்லை மரபு ரீதியாக ஒரு நோய் வர இருக்குது அதை விரட்டுவதற்கான நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகளை ஆங்கிலத்தில் ஃபங்க்ஷனல் ஃபுட், இல்லைன்னா நியூட்ராசூட்டிக்கல் அப்படின்னு அதனுடைய கூறுகளை மட்டும் கொடுத்தால் நியூட்ராசூட்டிக்கல்ங்கிற சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க. அவர்களுக்கு இது புதுசு. ஆனால் நம்மை பொறுத்தவரைக்கு உணவு அப்படின்னு எடுத்தாலே அது ஏதாவது ஒரு வகையில் உடல் நலத்துக்கு நலமாக இருந்தால் மட்டும்தான் அது உணவாக இருக்க முடியுங்கிறதா தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த புரிதல் அப்படிங்கிறது இதனுடைய பழைய பாரம்பரிய உணவுகளை எல்லாம் படிக்கும்போது தெரிந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாரையும் பார்க்குற என் கண்ணில் பட்ட வரைக்கு ஒரே ஒரு அம்மா, இன்னும் 2 பேர் மட்டும்தான் முகவுரை போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு வருடத்துக்கு முன்னாலே இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆனால் கடந்த ஒரு 4-5 நாட்களாக பத்திரிகையில், பேப்பரில், தொலைக்காட்சியில் லேசாக ஓரத்தில் ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு, புதிதாக கோவிட் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் பரவுமா பரவாதான் தெரியல, ஒன்றும் பெருசாக அச்சம் இல்லைங்கிற பேச்சு வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம மனசுக்குள்ள லேசாக ஒரு அச்சம் இருக்கு, எங்கே திரும்ப பழையபடி ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிற ஓரத்தில் ஒரு அச்சம் இருக்கிறது. ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸாங்கிற சாதாரண ஒரு வைரஸ் ஜுரம் கொஞ்சம் உருமாறி இந்தியா முழுக்க அதிகரித்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருப்போம். இதை பார்த்த உடனே ஓரத்தில் ஒரு சின்ன அச்சம், பழையபடி வருதா, திரும்ப முகவுரை மாட்டணுமா, திரும்ப கையை கழுவிட்டே போகணுமா, திரும்ப வந்து சமூக இடைவெளிகள் வேணுமா, கல்யாணம் வச்சுருக்கோமே, புதிய தொழில் ஆரம்பிக்கிறோமே, என்ன நடக்க போகுதுங்கிற அச்சம் வந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும், இந்த ஜூனோட்டிக் வைரஸ்களால் வரக்கூடிய, அதாவது விலங்கின் வழியாக வரக்கூடிய வைரஸ்,
அதற்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வைரஸ் ஜுரங்களா கேள்விப்பட்ட அம்மையா இருக்கட்டும் போலியோவா இருக்கட்டும், அதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. எங்கேயாவது நம்ம போலியோவை வந்து அதனுடைய வேரியன்ட் 1, 2 கேள்விப்பட்டோமா? அப்படிலாம் கிடையாது. அம்மை வந்து முதல் வேரியன்ட், ரெண்டாவது வேரியன்ட், மூணாவது வேரியன்ட்னு கேள்விப்பட்டோமா? கிடையாது. ஆனால் கோவிட்ல முதல்ல வந்து ஒரு வெரைட்டி வந்துச்சு, அப்புறம் டெல்டான்னாங்கிற, அப்புறம் ஒமிக்ரான்னாங்க, இப்போ ஒமிக்ரானுக்கு அடுத்த வெரைட்டிங்கிறாங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், போலியோவை நம்ம கிட்டத்தட்ட உலகத்தை விட்டு விரட்டிட்டோம். இன்னும் ஓரிரு மாதங்களிலோ இல்லை இந்த வருட இறுதியிலேயோ உலகம் அறிவிக்க இருக்கிறது, போலியோ இல்லாத உலகம் படைத்து விட்டோம் என்று சொல்ல போகிறார்கள். அதுக்கப்புறம் போலியோ வராது. அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக உலக சுகாதார நிறுவனம் அறிவிக்க போறாங்க. 1980 அந்த பெரியம்மை அப்படிங்கிற ஸ்மால் பாக்ஸை முழுசா ஒழிச்சிட்டோம். இப்ப பெரியம்மை யாருக்கும் வர்றதில்ல, இனிமேல் வராது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கோவிடை நம்மால ஒட்டுமொத்தமா உலகத்தை விட்டு விரட்ட முடியாது. நல்லா புரிந்து கொள்ளணும், இனிமேல் கோவிட் இல்லாத உலகம் என்று ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அம்மை மாதிரி இல்லைன்னா போலியோ மாதிரி அது வேரியன்ட், ஒரே வேரியன்ட் கிடையாது. இன்றைக்கு நம்மகிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு லீவ் விட்டுருக்குன்னு அர்த்தம். அது வேற எங்கேயோ இருக்கு, அது முழு ஆண்டு லீவா அரையாண்டு லீவான்னு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். அதே மாதிரி மனிதனை விட்டு அது வெளியே போயிடுச்சுன்னா வேற ஏதாவது ஒரு உயிரினங்களுக்குள்ள போய் ஒளிந்திருக்கும். ஒரு நாய்க்குட்டிக்குள்ள இருக்கலாம், ஒரு பூனைக்குட்டியில இருக்கலாம், மேலே பறக்கக்கூடிய ஒரு பறவையில இருக்கலாம், வௌவால்ல இருக்கலாம், எங்க வேணாலும் போய் இருக்கலாம். அதற்கான ஒரு இடத்தில் போய் ஒளிந்திருக்கும். மீண்டும் எப்பொழுது அது மனிதனுடைய நுரையீரலுக்குள்ள போய் தான் வாழணும்னு அதற்கு ஒரு தேவை வருகிறதோ அப்ப அது மீண்டும் வேரியண்டா உள்ள வரதான் செய்யும். இல்லை என்றால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இன்னைக்கு ஒரு ஹர்ட் இம்யூனிட்டி வந்திருக்கு, கோவிட் வைரஸுக்கு எதிரான ஒரு திரள் நோய் காப்பு, ஒரு கூட்டு நோய் காப்பு நமக்கு வந்துருச்சு. நிறைய பேர் தொற்று பெற்று அதுக்கான எதிர் ஆன்டிபாடி வந்தாச்சு, சில இன்னொரு வகையில் தடுப்பூசி போட்டு அதுக்கு ஆன்டிபாடிஸ் உள்ள வந்தாச்சு. அதனால கண்டிப்பாக இப்போதைக்கு அது வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் நம்மில் பெருவாரியாக 99% பேருக்கு நமக்கு இருக்கு. அதனால அது பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அந்த திறன் என்றைக்கு குறைகிறதோ, இல்லை என்றால் அந்த வைரஸ் அந்த திறனை முறியடிக்கக்கூடிய தன்மை என்னைக்கு வருதோ அன்னைக்கு மீண்டும் அது வரக்கூடிய தன்மை இருக்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பேரிடர்கள் சொல்றோம் இல்லையா, பேண்டமிக் அப்படின்னு. இனிமேல் பேரிடர்கள் என்பது எப்படி, இனிமேல் இயல்பு காலம் என்பது பேரிடர்களுக்கு நடுவில் அப்படின்ட்டாங்க. பேரிடர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கும், அதுக்கு நடுவில் கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம், முகமுடி போடாமல் இருக்கலாம், கையை கழுவாமல் இருக்கலாம், இப்படி கூட்டமாக உட்காந்துக்கலாம். திடீர் திடீர்னு திரும்ப திரும்ப வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கத்தான் செய்கிறது என்று உலக சுகாதார நிறுவனம் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. வி கெனாட் ஏபிள் டு ப்ரெடிக்ட், இனிமேல் வருமா வராதான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அது வராமல் காத்து கொள்ளதும், வந்தால் அதை எதிர்க்கக்கூடிய மருத்துவமோ எதிர்பார்ச்சலையோ நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மை நாம் வந்து இந்த மாதிரி நோய்களில் இருந்து எதிர்கொள்ள முடியும் என்று அறிவித்து விட்டாங்க.